வணக்கம் மாயம் ஸ்டூடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நம்ம ஷோவில் முக்கியமான ஒருத்தர்கிட்ட தான் நிறைய விஷயங்களை பேச போகிறோம் இந்த களம் நிகழ்ச்சியோட தார்மீக நோக்கம் என்னென்னது உங்களுக்கே தெரியும் முடிஞ்ச அளவுக்கு உண்மையை வெளிக்கொண்டர்ந்து வரது மட்டும்தான் இந்த தமிழகத்தை உழுக்கி எடுத்திருக்க கோகுல்ராஜ் கொலை வழக்கறதுக்குல இதை சார்ந்த தீர்ப்பு சமீபத்தில் வழங்கப்பட்டுச்சு ஆனால் இந்த கேஸில் இப்போ வரைக்கும் வெளிவராத உண்மைகள் பல இருக்குது இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண பல போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசியிருந்தோம் அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாத்தையும் தான் மக்கள் உங்களை முன்னாடி இப்போ பொது வெளியில் வைக்க போகிறோம் இந்த ஷோல என்னோட சேர்ந்து பயணிக்க போகிறவர் மூத்த புலனாய்வு பத்திரிகையாளரான திரு ரிஷி அவர்கள் தான் அவர் வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் மற்ற வழக்குகளை காட்டிலும் இந்த கோகுல்ராஜ் வழக்கு அப்படின்றது ரொம்ப பெருசாக பார்க்கப்படுறது ஏன்னா ஆணவ படுகொலை அப்படின்னு அந்த கேஸ் நம்ம வரையறுக்கணுமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த நாமக்கல் கிழக்கு தொட்டிப்பாளையம் ரயில்வே தண்டவாளத்தில் இது போல சடலம் இருந்துச்சு கோகுல்ராஜோட சடலம் இவர் மேலே இருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் என்னென்னா இந்த பையன் இந்த பட்டியலினத்தை சேர்ந்த பையன் அந்த பிரிவை இவ எப்படி எங்கள் சாதி போன லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏதோ காதலிக்கிறதுக்கு பணங்காச அதெல்லாம் போயிட்டு இப்போ சாதி பார்க்குற அளவு பெருசாக எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க வந்து குறையும் பார்த்தா குறை வேலை அந்த கரும்பு பெருசாக போயிட்டு தான் இருக்கு எனக்கு என்னென்னா கோகுல்ராஜோட சடலம் பார்த்தீங்கன்னா தலை துண்டிச்சு இருந்துச்சு இது ஆக்சுவலாக வெட்டுப்பட்ட காயமாரி முதல்ல தெரிஞ்சுது ஆனால் சூசைடுன்ற மாதிரி எல்லாம் நம்ப ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக அது முதல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்களால இது உண்மையிலேயே இந்த ரயில் ஏறி தலை துண்டா போச்சா இல்லைனா வெட்டி அங்கே சரளத்தை போட்டிருக்காங்களா எப்படி அது நடந்த விஷயம் அப்படின்னா அந்த சுவாதியும் கோகுல்ராஜும் அந்த மலை மலை கோயிலில் பேசின்னு இருக்காங்க சுவாதினா கோகுல்ராஜோட தோடி கோகுல்ராஜோடய தோழி அவங்க ரெண்டு பேரும் மலை கோயிலில் பேசின்னு இருக்காங்க பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வர்றார் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு கேட்டோம் இவருக்கு தெரியும் தெரிஞ்சு தான் வராரு வந்து கேட்குறாரு கேட்டோன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் வா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட வராங்க ரெண்டு பேரோட கூட அந்த பொண்ணை அமுச்சு விட்டுறாரு அங்கே அப்பா அம்மா வீட்டு அட்மிஷன் ஏற்றுருப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாரு அமுச்சு விட்டுட்டு கோகுல்ராஜ கூட்டின்னு வரார் கீழே மலையிலேருந்து கீழே இறக்கி கூட்டின்னு போகிறார் கூட்டின்னு போகும்போது இவர்கிட்ட அடிக்கிறாங்க இவரை அடித்து காரில் ஏற்றுறாங்க காரில் ஏற்றி கண்ணை கட்டி கூட்டின்னு போகிறாங்க கண்ணை கட்டி காரில் ஏற்றி கூட்டின்னு போகிறாங்க ஆக்சுவலாக அவர் யாருன்னா யுவராஜ் அவர் யாருன்னா நம்ம தீரன் சின்னமலை பேரவையினுடைய நிறுவனர் அவர் கூட்டின்னு போயிட்டு சங்கங்கிரி தான் அவருடைய ஊர் யுவராஜுடைய ஊர் சங்கங்கிரி சங்கங்கிரி வந்து சேலத்து பார்டர் சேலம் பார்டர் அதுக்கப்புறம் ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்துடும் அங்கே போய் தான் இந்த தம்பியை பயங்கரமாக தாக்குறாங்க தாக்கி கொலை பண்ணுறாங்க அழுத்த அறுக்குறாங்க ஓ கழுத்தை அறுத்து எடுத்துன்னு போய் ட்ராக்கில் போட்டுறாங்க இதை ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பெரும்பாலும் இதை வந்து பிளான் பண்ணி செய்கிற மர்டர் இது வந்து திட்டமிட்டு செய் செய்யப்படுகின்ற கொலை இதை பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ட்ராக்கில் ஏற்றுமை போட்டுவிட்டாங்கன்னா ட்ரெயின் போகும் வரும் அதில் வந்து அடித்து சிதைச்சி உடல் வந்து சின்ன பண்ணமாக போய்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொலை பண்ணி கட்டி கடல் ஏற்றுமை தாத்துருவாங்க மீன் மீனுக்கு கண்டே பிடிக்க முடியாது இவங்க வந்து ட்ராக்ல போடுறாங்க அப்படி ட்ராக்ல போடும்போது நல்ல வேலை ஒரு ட்ரெயினும் போகலை அப்படியே ட்ரெயின் போனாலும் ஒரு ஆள் மேலே ஏற்றிட்டோம் ஆள் அடிபட்டுட்டார்னு சொல்லிவிட்டு டிரைவர் வந்து நிறுத்தி பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு போயிவிடுவோம் அதன் பிறகு லோக்கல் போலீஸ்லாம் வந்து பார்க்கும் அந்த மாதிரி ஸ்டேஷன் போய் அந்த ட்ரெயினில் போனவங்க யாருமே எந்த ஒரு தகவலும் சொல்லலை அப்புறம் ஒரு பாடி கிடக்குதுன்னு ரயில்வே போலீஸ் வராங்க அதாவது தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் ஆர்பிஎஃப் கிடையாது தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே உடனே என்ன பண்ணுவாங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க புத்திசாலியான போலீஸாகல உண்மையிலேயே புலனாய்வு நல்லா பண்ணுற போலீஸாக பார்த்தாலுமே தெரியும் சீன் பார்த்தாலுமே தெரியும் இது வந்து கொலை பண்ணி போட்டது ட்ராக்கில் அடிபட்டு போட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஒன் செவன்டி ஃபோர் போட்டாங்க அதாவது சந்தேகத்துக்குரிய மரணம் அப்படின்னு போடுறாங்க எஃப்ஐஆர் ரயில்வேல ஆக்சுவலாக சூசைடாக மாற்றுறதுக்காக தான் அது அவங்க பிளான் பண்ணுறாங்க அதை இது இது வந்து இப்போ பிரச்சனை பண்ணக்கூடாது எப்பவுமே போலீஸ் வந்து ஒரு வழக்கை வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு போய்ட்டு விசாரித்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க எப்படியோ அவங்க மூடி மறைக்கணும் தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தலைவலி மிச்சமாகும் வேலை மிச்சமாகும் இந்த வழக்கு பூதாகரம் ஆயிடுச்சு கிடக்குது கட் பண்ணால் அவங்க கோகுல்ராஜோடைய அம்மா வந்து ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க அதாவது நம்ம திருசங்கூர் ரேஞ்சில் புகார் கொடுக்குறாங்க பையனை காணும் அப்படின்னு கொடுக்குறாங்க மறுநாள் வந்து மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அங்கே ரிஜிஸ்டர் ஆகுது ரிஜிஸ்டர் உடனே ரயில்வே போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ட்ராக்ல ஒரு பாடி கிடக்குது அப்படின்னா அப்போ மிஸ்ஸிங் வந்து இங்கே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனே மேட்ச் ஆகிடுச்சு மேட்ச் ஆகிடுச்சு மேட்ச் ஆடினோடனே ரயில்வே போலீஸ் அங்கே சொல்கிறாங்க இந்த போலீஸ் அங்கே போகிறாங்க போனவுடனே பாடி கிடக்குது பாடி கார்டே அந்த ஃபோனு ஐடென்டி கார்டு எல்லாமே இருக்குது அதை வச்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏன்னா மேன் மிஷின் கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்க்குறாங்க அது வந்து என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்கிறேன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டிகிட்டு போயிட்டு கழுத்து அறுத்தாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் தண்டாவளத்து மேலே இந்த செதை உடம்போடு சேர்ந்து இல்லை தனியாக தலை தனியாக இருந்திருக்கு ரயில் அந்த இடத்துல க்ராஸ் பண்ணி போகலைன்னு சொல்கிறீங்க அப்போனா கொண்டு வரும்போதே ரெண்டு பார்ட்டாக கொண்டு வந்திருக்காங்களா தலை ஒரு பக்கமும் உடம்பு ஒரு பக்கமும் அப்படி தான் சார் கொடுமையாக இருக்கா சார் கார்லேயே வச்ச அவங்கள அவரை ஆர்டர் பண்ணிட்டாங்க எப்படி மனுஷத்தன்மை இல்லாமல் வெட்டி எடுக்க அவங்களால அது வந்து சார் ஒரு வெறி வெறித்தனம் சாதியில் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து கண்ணு மறைச்சிடும் எதிரில் யார் இருந்தாலும் கொலை பண்ணணுன்ற நோக்கத்தோடு தான் வருவாங்க அவங்க அது மண்டையில் ஏறிடுச்சின்னா அது அந்த அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகுதான் அவங்க வந்து கூல்டன் அது வரைக்கும் அந்த வெறி உச்சத்தில் இருந்துட்டு உச்சத்தில் இருந்துக்கணே இருக்கும் கொடுமை சார் சார் இதுவே இந்த இடத்துல ராஜுக்கு பதிலாக இவங்க சோ கால்டு உயர் சாதின்னு சொல்கிறாங்கள அந்த சாதியை சேர்ந்த ஒரு பையனை அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேசிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணிருப்பாங்க அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்ன ஜாதின்னு பார்ப்பாங்க இவங்களுக்கு தேவை ஜாதியை வச்சு ஏதாவது பண்ணா பண்ண பையன் வந்து நம்ம ஜாதி உயர் சேர்ந்தவன் பொண்ணு எந்த ஜாதி அப்படின்னு பார்ப்பாங்க பொண்ணு ஒரே ஜாதினா சந்தோஷமாக சேர்த்து வச்சுருவாங்க அப்படி இல்லை பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இவங்கள விட தாழ்த்தப்பட்ட சாதி அப்படின்னா அந்த பொண்ணை மர்டர் பண்ணிவிடுவாங்க மர்டர் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நானே பார்த்துருக்கேன் ஓ நானே சில விஷயங்களில் ஈடுபட்டிருக்கேன் ஓகே அதே போல் இந்த கேஸை ஆரம்பத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து கோகுல்ராஜ்ன்ற பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணாப்புல அந்த பொண்ணை ஏற்றுக்கலை மனம் உடைஞ்சி ஒரு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு தான் ரயில் தண்டவாளத்தில் இந்த பையனை பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் எல்லோரும் இந்த கேஸை அப்படி தான் அணுகுனாங்க அப்படி தான் பார்த்தாங்க நீங்களே சொன்னீங்க போலீஸே முதலாக தம்பா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தற்கொலையை மாற்றுறதுக்காக இந்த கேஸை என்னென்னலாம் பண்ணாங்க இப்போ இதில் வந்து சார் இந்த தம்பியை கூட்டின்னு போகிறாங்க இல்லையா கோகுல்ராஜ் கோகுல்ராஜை கூட்டின்னு போகும்போது சூசைட் நோட்டு எழுத வைக்கிறாங்க கோகுல்ராஜ் கையாளி ஆமாம் கையாளி எழுத வைக்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி செஞ்சேன் நான் வந்து என்னுடைய மரணத்துக்கு நானே காரணம் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுத வைக்கிறாங்க எழுத வச்சு ஃபோனில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாமே அவர் பாக்கெட்டில் வச்சுறாங்க பையன் பாக்கெட்டில் எவிடன்ஸ் இருக்கணும் பாக்கெட்டில் உடனே பார்த்தா அதை தெரியணுன்றதுக்காக வச்சுட்டு அதன் பிறகு தான் அவரை மர்டர் பண்ணி ட்ராக் லைட் போடுறாங்க அப்போ அதில் வந்து சூசைட் நோட்டு வச்சுருக்கான் பையன் ஆடியோ இருக்குது இது சூசைட் தான் போலீஸும் ஒரு எல்லாமே சூசைட் தான் அப்படிங்கிறேன் ஆனால் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க என் பையன் சூசைட் பண்ணலை அதனால் நான் வந்து பாடியை வாங்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணி கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து பாடியை வாங்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் இல்லைங்களா போஸ்ட்மார்ட்டத்துக்கு உங்களுக்கு ஒத்துக்கலை போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் ஒரு ஃபைல் பண்ணுறாங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க யார் போடுறாங்க அப்படின்னா நம்ம அந்த சித்ரா அம்மா இல்லையா அதாவது நம்ம கோகுல்ராஜ அம்மா அவருக்காக அவங்களுக்காக ஒரு மனித உரிமை ஆர்வலர் சொல்லிட்டு ஹை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறார் என்னென்னு ஃபைல் பண்ணுறாருன்னா இந்த மாதிரி வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு இது தற்கொலை கிடையாது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போரூரில் இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டாக்டர் அவங்க வர வைக்கிறாங்க டாக்டர் வச்சு தான் பண்ணணும் அதுவும் இல்லாமல் பாப்பா மோகன் அப்படின்னு ஒரு வக்கீல் எங்களுக்காக இந்த வழக்குக்கு ஆஜராகணும் அப்படிலாம் கோட் பண்ணி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க ஃபைல் பண்ண பண்ணவுடனே ஹைகோர்ட்டில் எல்லாத்தையுமே கிராண்ட் பண்ணுறாங்க கிராண்ட் பண்ண உடனே அந்த டாக்டர் வராரு பாடி எடுத்துன்னு போகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க போஸ்ட்மார்ட்டத்தில் க்ளீனாக ப்ரூட்டல் மர்டர்ன்ஸ் வருது அதாவது கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்படாது வருது அப்படின்னு அது ஆக்சு ஆட்டோமேட்டிக்காக அது டூவாக கன்வெர்ட் ஆகிடும் கொலை வழக்காக கன்வெர்ட் ஆகிடும் அதன் பிறகு இவங்க வக்கீல் அப்பாயின் பண்ணுறாங்க அதன் பிறகு தான் வழக்கு சூடு பிடிக்கிறது சூடு பிடிக்கிறது சுடுதல்படி பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களே அந்த திருச்செங்கோடு ஸ்டேஷனை சேர்ந்தவங்களே ஆரம்பத்தில் துணை போயிருக்காங்க கண்டிப்பாக ஏன் ஏன் துணை போயிருக்காங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க அந்த யுவராஜுக்கு ஏகப்பட்ட பேர் சப்போர்ட்டு சாதி ரீதியாக சொல் ஆமாம் சாதி ரீதியாக சப்போர்ட்டு அதாவது பிரதான அமைச்சரே அவருக்கு சப்போர்ட்டு இன்னும் ரெண்டு மூணு அமைச்சர்கள் சப்போர்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் சப்போர்ட்டு அந்த நாமக்கல் எஸ்பி சப்போர்ட்டு இதெல்லாம் மீறி தான் இவங்க அந்த போராட்டம் பண்ணி இவ்வளோ நீதிமன்றம் போயிட்டு அதை எடுத்துன்னு வராங்க ஒரு பக்கம் கோகுல்ராஜோட அம்மா தரப்புலேருந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு கண்டிப்பாக பிரதான கம்ப்ளைண்ட் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப புள்ளின்னு பார்த்தீங்கன்னா இவரோட தோழி சுவாதி அவர்கள் அவங்க மட்டும் கம்ப்ளைண்ட்டை கொடுக்காமல் போயிருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ் இப்போ எப்படி சிறப்புருக்கோம் இந்த ரொம்ப கஷ்டங்க இந்த கம்ப்ளைண்ட் அந்த அம்மா அந்த பொண்ணு எதுவோ கெட்ட நேரத்தில் நல்ல நேரம்னு சொல்லலாம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒன்று அந்த கோயிலில் இவங்க போனாங்க வந்தாங்களே அந்த ஃபுட்டேஜ் இருக்குது இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ரெக்கவரி பண்ணேஜ் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுவும் கிடச்சிருக்கு ஆமாம் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இவங்க வந்து அதை சைலண்ட்டாக விட்டுட்டு இருப்பாங்க செஞ்சவன் நம்ம ஜாதிக்காரன் செத்து போனவன் அந்த ஜாதிக்காரன் அதனால் ஊக்கி மூடு அப்படின்னு வழக்கம் மூடிட்டுருப்பாங்க கொண்டுமா எனக்கு என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை சாதி அப்படின்னு ஒன்று பிரித்து வச்சுருக்காங்க ஒரு பிரிவு மேல் சாதி அப்படின்னு ஒன்று பிரிவு வச்சுருக்காங்க தாழ்த்தப்பட்ட சாதி கீழ் சாதின்னு தனி ஒரு பிரிவு வச்சுருக்காங்க அதாவது நீ இவ்வளோ திறமை உனக்கு நீ சாதிக்கு இது இதுன்னா ஒரு ஸ்லாப் வச்சானா நம்ம ஏற்றுக்கலாம் திறமையை விட்டுட்டு பிறந்தது அந்த சாதியில் போகிறது அவனோட தப்பு கிடையாது முதல்ல சாதிய தப்பு கிடையாது ஆனால் இங்கே ஃபுல்லாக நம்ம கட்டமைப்பு தான் வச்சுருக்கோம் இன்கேஸ் இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்களால் அந்த பொண்ணு இப்போ சித்தரிக்கப்படுறாங்களா சார் அதுக்காக கிட்டத்தட்ட ஆணவ படுகொலை நடந்திருக்கு இந்த பொண்ணோட சாதியை விட நான் அடுத்த லெவல் சொன்னேன் பார்த்தீங்களா உயர் சாதின்னு சொல்லிட்டு அதை சேர்ந்த ஒரு பையன் உள்ளே கனெக்ட் ஆகிருக்காப்புல அப்படின்னா அவரை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கா அவருக்குள்ள பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களோட இவங்க தாழ்ந்த சார் அங்கே மட்டும் சுமூகமாக போயிடுவோம் ஆமாம் அங்கே சுமூகமாக போய்டும் என்ன சார் அது கொடுமையாக இருக்கு ஆமாம் அதாவதுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் எ எங்கெங்கெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கோ அதை மட்டுமே நம்ம பயன்படுத்தும் பாதகமாக இருக்கிறத கண்டுக்க மாட்டோம் கண்டுக்க மாட்டோம் அதான் இங்கே அதே தான் பண்ணி வச்சுருக்காங்க ஆமாம் ஓகே சார் அதே போல் இந்த சுவாத்தி இருக்காங்களா சார் அவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சார் அதை அவங்கள வந்து மிரட்டப்பட்டிருப்பாங்க கண்டிப்பாக நடந்துருக்கோம் அங்கே போக கூடாது வரக்கூடாது அப்படின்னா மிரட்டப்பட்டிருப்பாங்க கண்டிப்பாக மிரட்டப்பட்டு அவங்க அதில் பயந்து வராமல் இருந்திருக்கலாம் ஆரம்பத்தில் நடந்திருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் இப்படி போயிருக்கோம் ஆமாம் இந்த தீரன் சின்னமலை பேரவை அந்த பேரையை கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது நீதிமன்றம் கரெக்டாக நடந்திருக்கு அந்த பேரை வச்சதுனாலேயே அவரும் ஃபாலோ பண்ணுவாங்களா தீரன் சின்னமலை அவர்களை அவங்களே என்னப்பா அவர் பேரை வச்சுக்கிட்டு ஒரு பேரவை நடத்தி இதுமாதிரிலாம் பண்ணுறிங்களே சொல்லி அவங்கள ஆதங்கப்படுவாங்க புரிஞ்சிக்க முடியுது அவங்களும் இந்த வீடியோ சங்கிப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வழக்கில் யுவராஜ் உட்பட பதினேழு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்படுச்சு சார் ஆனால் அது சீக்கிரமாலாம் பண்ணப்படலை ரொம்ப டிலே ஆகி இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சு எதிர்ப்புகள் வலுத்ததுக்கு அப்புறம் தான் பதிவே பண்ணிடுந்தாங்க இந்த யுவராஜ் எனக்கு தெரியுது ஏ ஒன்று இந்த பதினேழு பேர் சார் இவர் உட்பட ஓட்டு மொத்தமாக இவங்களோட நிலம் என்ன இவங்களோட பங்களிப்பு என்ன இதில் கோர்ட் போட்ட கோர்ட் டைரக்ஷன் கொடுத்த உடனேயே இவங்க இம்மிடியேட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்போ அந்த அப்போ தான் நம்ம விஷ்ணு பிரியா என்ட்ரி ஆகுறாங்க இந்த வழக்கு அவங்க அவங்க வருது அந்த அந்த பதினேழு பேர் வந்து யுவராஜுக்கு வேண்டியவங்க தான் எல்லாருமே யுவராஜுக்கு யுவராஜிக்கு வேண்டியவங்க தான் அதாவது வேண்டியவங்கன்னா அந்த பேரவையில் இருக்க மெம்பர்ஸ் மாதிரி நினச்சிக்கலாம் ஆ இருக்கலாம் கண்டிப்பாக அவங்களாம் இஷ்டப்பட்டு தான் அதுக்கு வந்திருக்காங்க நான் சாதி பெருமையை காப்பாற்றணும் கொலை பண்ணிதான் ஆகணும் ஆமா அப்படி வரும்பொழுது தான் இவங்க விஷ்ணு பிரியா வந்து உடனடியாக புலனிசாரணை தொடங்குறாங்க இந்த சுவாதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா தகவல் கொடுக்குறாங்க ஆனால் விஷ்ணு பிரியா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து சொல்கிறேன் பாருங்கள் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பதினேழு பேர் அரஸ்ட்டு ஆனால் யுவராஜ் அப்காண்டி யுவராஜ் எஸ்கேப் போயிட்டார் பதினாறு பேர் பிடிக்கிறாங்க இந்த பதினாறு அதான் புத்திசாலியான ஆஃபீஸர்னால் இது தான் பண்ணுவாங்க பதினாறு பேரையும் அப்படியே தூக்கின்னு போயிட்டு லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே ஆஜர்படுத்துகிறாங்க யாருக்குமே தெரியாமல் இது வந்து ரகசிய வாக்குமூலம் வாங்குறது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா இந்த கேஸு வந்து இப்போ ஜெயிச்சதுக்கே காரணம் இது ஒரு மிகப்பெரிய பெரிய அவர்கள செயல்பாடு தான் ஆமாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜேஎம் கிட்ட போய்ட்டு ஒவ்வொருத்தரையா கூட்டின்னு போய் ரகசிய வாக்குமூலம் கொடுக்குறாங்க ரகசிய வாக்குமூலம் பொழுது அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னால் அந்த அக்யூஸ்ட் மட்டும்தான் யாரு வாக்குமூலம் கொடுக்கலாம் அவங்களும் மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் இருப்பாங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க காவல்துறை அதிகாரி கூட இருக்க மாட்டாங்க இழுத்து மூடிட்டு கம்ப்ளீட்டாக பதினாறு பேருக்கிட்ட அவர் ஸ்டேட்மெண்ட் வாங்குறார் மேஜிஸ்ட்ரேட் வாங்கி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறார் நீங்களோ நானோ வாங்குறது அது வேற போலீஸ் ஆஃபீஸர் வாங்குறது பொய் அது இது ஆனால் யார் வாங்கறது வாங்குறாரு மேஜிஸ்ட்ரேட் வாங்குற அதே மாதிரி சுவாதி குட்மையிட்டும் எடுத்து வாங்குகிறாங்க சமமும் அதான் மிகப்பெரிய ஒரு சூப்பர் இது அதாவதுங்க ஒரு ஒரு வழக்கு எடுக்கிறோம் அப்படின்னா சும்மா ஏனோ தானோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா செத்து போனால் அப்படி பண்ணக்கூடாதுங்க இவங்க வந்து இன்வால்மெண்ட்டோடு பண்ணியிருக்காங்க தன்னுடைய தன்னுடைய பதவி ஒரு ஒருத்தன் இறந்து போயிருக்கான் ஸோ அதெல்லாம் இவங்க உள்வாங்கிக்கின்னு நமக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு நிலைமையோடு வந்து தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ரிமைண்ட் ரிமாண்ட் பண்ணுறாங்க எல்லாருமே இன்கேஸ் இவங்க மட்டும் கூட்டிகிட்டு போய் அவங்களோட எல்லைக்குட்பட்ட ஸ்டேஷனுக்குள்ளே அடைக்கிறாங்கன்னு வச்சுங்க ஜெயிலில் இந்த பதினாறு பேரையும் அப்போ என்ன நடந்திருக்கும் அவங்க எல்லைக்குட்பட்டது நடந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க அரசியல் அழுத்தம் காரணமாக இவங்களுக்கு டார்ச்சர் பண்ணி வெளியே விட வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இந்த இன்வெஸ்டிகேஷன்லேயே விஷ்ணு பிரியாவுக்கு டார்ச்சர் தான் அதான் அடுத்த கேள்வியாக முன் வைக்கிறேன் சார் ஆக்சுவலாக விஷ்ணு பிரியா அவர்கள் இந்த குறிப்பிட்ட கேஸில் விசாரணை அதிகாரியாக வந்தாங்க டிஎஸ்பி ரேங்கில் இருக்கவங்க ஐபிஎஸ் படித்து அவங்க தெரிஞ்சு நல்லா படித்த பொண்ணு அந்தளவு கெத்தான ஆஃபீஸர் நல்லா யோசிக்கிறதுல அவங்கள அடித்து காலில் நான் பகிரகமாக சொல்ல விரும்புகிறேன் அவங்க ஹேண்டில் பண்ண கேசஸ் அப்படி ஆனால் அவங்களே விட்டு வைக்கல அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் மாத வாக்கில் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இவ்வளோ தைரியமான பொண்ணு போல்டான ஆஃபீஸர் நிறைய கேசஸை ஹேண்டில் பண்ணவங்க இவ்வளோ தூரம் ஷார்ப்பாக யோசிக்க தெரிஞ்சவங்க அந்த ஒரு முடிவை எடுத்தாங்களே சார் இதுக்கு என்ன பிரதான காரணம் அதாவது பெண் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க யானை பலம் உள்ளவர்கள் பெண்கள் அப்படி யானை பலம் உள்ள மனோ சுவாபம் உள்ளவங்க பெண்கள் ஆண்களை விட ஆண்களை விட அதான் யானை பலம்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இளகிய மனசு உள்ளவங்க விஷ்ணு பிரியா பெண்கள் நாட் விஷ்ணு பிரியான்னு மட்டும் இல்லை பெண்களே அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்களா அப்படியே மைனஸாக இருப்பாங்க இந்த ரெண்டு விஷயந்தான் அவங்க கிட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்னொரு பார்த்தா ரொம்ப லோவாக இருக்கும் லோவாக இருக்கும் இந்த மாதிரி பொழுது தான் இவங்க வந்து விஷ்ணு பிரியா வந்து திருச்செங்கோட்டில் ரொம்ப பிரமாதமாக பணியாற்றுறாங்க பணியாற்றுகின்ற பொழுது மக்களுடைய ஆதரவு அதிகமாக வருது இவங்களுக்கு மக்கள் வந்து இவங்க மேலே அவ் அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க மரியாதை செலுத்துகிறாங்க இவங்கள மக்களோட மக்களாக போய் எல்லோரையும் விசாரிக்கிறாங்க எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு இறங்கி போயிடுவாங்க ஸோ அப்படி போகும்போது மக்கள் வந்து ரொம்ப மரியாதை வைக்கிறாங்க இவங்க ஒரு டிஎஸ்பி இந்தளவு இறங்குறாங்க இறங்கி வந்து கேஷுவலாக பேசுகிறாங்க பழகுறாங்க அதில் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி பச்சை இதுக்கு இது இந்த சூழ்நிலை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க பரபரப்பாக வழக்குகளை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்பொழுது ஒரு மில் ஓனருடைய கொலை வழக்கு அந்த கொலை வழக்கை அப்படியே மூடி வச்சிருக்கிறாங்க அதை வந்து விசாரிக்கவே இல்லை அந்த ஃபைலை இவங்க எடுக்கிறாங்க அந்த ஃபைலை தூசி தட்டி விசாரிக்க போகிறாங்க ஏன் விசாரிக்க போகிறாங்க அப்படின்னா கொலை வழக்கு அந்த ஃபைலை மூடி வச்சுருக்காங்க அது தப்பு அது என்னன்னு கேட்டால் இருபது லட்ச ரூபாய் அங்கே கை மாறி இருக்குது ட்ரைவ் வாங்கி அதை வந்து குற்றவாளிகிட்ட பணத்தை வாங்கி நீங்கள் விசாரிக்காம வச்சிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸருக்கு போயிருக்கு ஆமாம் ஆமாம் ஏன் ஓப்பனாக நான் சொல்கிறேன் அந்த வந்து இதுக்கு எல்லாமே உடந்தேன் இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியல கடகடன்னு இறங்குறாங்க இறங்கி தூக்குறாங்க ஒவ்வொருத்தனியாக தூக்கும் போது எஸ்பி சொல்கிறார் வேலையை பார் அந்த அந்த ஃபைலை மூடி போய் வேறு வேலையை பார் அப்படிங்கிறார் இந்தமாக்கு கொஞ்சம் அதாவது இருந்தாலும் யோசிக்கிறாங்க இருந்தாலும் தொடர்ந்து அவங்க பண்ணியிருந்துருக்காங்க இவர் மிரட்டல் விடுறாரு பிரச்சனையை அடைஞ்சாக்குறது அப்படின்னா அதில் கொஞ்சம் இவங்க பின்வாங்கிறாங்க அப்படியே பெண்டிங்கில் இருக்குது இன்னொரு கேஸ் போகிறாங்க ஒரு ஏடிஎம் உடைச்சி க்ரைம் கேஸ் ஏழரை லட்சம் ரூபாய் அதில் அந்த அக்யூஸ்ட்டை பிடிக்கிறாங்க பிடிச்சு அந்த பணத்தை கம்ப்ளீட்டாக ரெக்கவரி பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு ஏழரை லட்ச ரூபாய் பிடிச்சிட்டா நீ பெரிய அசிங்கமாக சொல்கிறாரு கெட்ட வரது திட்டமாக கெட்ட அவங்க கடமையை செஞ்சதுக்கு பரிசு எழுத்து தருமா உன்னை யாரும் அது வந்து டிஸ்பிளே இதை வந்து காட்ட சொன்னதில்லை எனக்கு தெரியாதா என்கிட்ட சொல்ல நீ என்ன அப்படின்னா ஏழரை லட்சத்தில் பாதி அடிச்சிடுறது அது எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க ஒரு கிரைம் அக்கீஸ்ட்டை பிடிக்கிறாங்க டைம் எக்ஸ்ட்டு பிடிச்சி நகைகள் எல்லாமே ரெக்கவரி பண்ணுறாங்க ரெக்கவரி பண்ணி டிஸ்பிளே பண்ணுவாங்க எப்போவுமே ஒரு இன்ஸ்பெக்டர் யாரோ பிடிக்கிறாங்கன்னா எஸ்பி நாலேஜுக்கு போயிட்டு அதை உடனே டிஸ்பிளே பண்ணி ப்ரெஸ் நோட் வைப்பாங்க ப்ரெஸ் மீட் வைப்பாங்க அது ரொட்டீனாக நடக்கும் அந்த மாதிரி இந்த அம்மா பண்ணிட்டாங்க அதில் இந்த அம்மாவுக்கு டோஸு நீ பாட்டு நகையெல்லாம் வச்சுட்டேன் பாதி பாதினாக எடுத்து வச்சிட்டு வைக்க முடியுதானே ஏன் நீ பண்ண நீ பெரிய ஆனஸ்தனி அப்போ நாங்களாம் என்ன அப்படின்னு பேசுறது அப்புறம் கிரைம் மீட்டிங் மாதம் மாதம் நடக்கும் இல்லையா அந்த கிரைம் மீட்டிங்கில் தகாத வார்த்தைகளை பேசுறது இவங்கள இந்த அம்மா கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க அதனால் அதை அப்படி சொல்லி பேசுறது ஓ ஏன் ஃபேட்டாக இருக்காங்க ஒல்லியாக இருக்காங்க அது விஷயம் இல்லைங்க ஃபேட்டாக இருந்தாலும் கடமை செய்யறது அவங்க ஓடி போய் எங்க ரன்னிங் போயிருக்காங்க தாண்டி இருக்காங்க கயிறு ஏறி இருக்காங்க இதெல்லாம் முடிச்சு தானே அவங்க டிஎஸ்பி அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு இவர் யார் அப்போது ஒரு ஒரு ஆம்பளியை திட்டினாலுமே கூனி குருபோ மனசு ஒரு பெண்ணை திட்டம் போது அவங்க என்ன நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருது அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்களால மனசு உடஞ்சிடுறாங்க அதாவது ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல மொத்தமாக சூழ்ந்துருச்சு மொத்தமாக அதனால என்ன பண்ணுறது திரட்டல் வேற தனியாக இருக்காங்க அவங்க தன்னுடைய தொழில்கிட்ட பரிமாறுறாங்க சக டிஎஸ்பிங்கிட்டலாம் அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க போகிறாங்க வராங்க இந்த சூழ்நிலை தான் எழுதி வச்சுட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க சூசைட் அதுவாச்சும் சூசைடா அது எனக்கு எனக்கு என்னவோ அதுவும் ஒரு டவுட்டாக தாங்க இருக்குது அதாவது கூகுள் ட்ராஜை பண்ணால் மாதிரி மிரட்டி இவங்களே எழுத வச்சுட்டு தூக்கு மாட்டிட்டாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு அதுவும் ஒரு டவுட் ஏன்னா நான் வந்து அந்த அந்த பகுதியில் போய் மூணு நாள் இருந்து நான் இதெல்லாம் ஆராய்ச்சேன் அந்த விஷயத்தெல்லாம் அது அதன் பிறகு இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா செல்ஃபோனில் சிஸ்டத்தில் உள்ள எரேஸ் பண்ணுறாங்க டெலிட் பண்ணுறாங்க ராதாகிருஷ்ணன் ஒரு டிஎஸ்பி வர்றாரு அவர் வந்து ரவிக்குமார் முத்துக்குமார் அப்படின்னு ரெண்டு பேரை கூட்டின்னு வந்து செல்ஃபோனை செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க நம்ம விஷ்ணுபிரியா ஆனால் அந்த செல்ஃபோனு மெசேஜ் அனுப்புகிறாங்க யார் அனுப்புறது மகேஸ்வரும் ஒரு டிஎஸ்பி மெசேஜ் அனுப்புகிறாங்க செல்ஃபோன் ஆஃபில் இருக்குதுன்னு போய் சேரல மெசேஜ் இறந்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க இறந்த பிறகு ஒரு இடத்துக்கு வரும்போது யார் வரணும் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் தான் வரணும் அதே வந்தாலும் எல்லாமே மகசர் அதில் யாருமே கைவிக்க விடாது எந்த விஷயத்திலும் கைவிக்க விடாது இவங்க என்ன பண்ணுறாங்க செல்ஃபோன் ஆன் பண்ணுறாங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறாங்க செல்ஃபோன் ஆன் பண்ணவுன்னே அவங்களுக்கு மெசேஜ் போகுது மெசேஜ் டெலிவட்னு அப்போது இறந்து போன விஷ்ணு பிரியா ஆஃப் பண்ணிவிட்டு இருக்காங்க இறந்து போய் அதன் பிறகு நீ மெசேஜ் போகுதுன்னா நீ ஏன் செல்ஃபோன் ஆன் பண்ண சிஸ்டத்தை எடுத்து அதிலேருந்து எல்லாம் டெலீட் பண்ணுறாங்க எவிடென்ஸ் எல்லாம் போயிடுது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு முடியல கண்டிப்பாக இது ரெண்டாக இருந்துச்சு கோகோட்ராஜ் கொலை வழக்கம் ஆரம்பித்தது விஷ்ணு பிரியா தற்கொலை வழக்காக முடிஞ்சது ஆனால் அந்த செகண்ட் செக்ஷன் இருக்குல்ல சார் அந்த கேட்டகரி அது இன்னும் முடியல இனிமேல் தான் ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே பெரிய டவுட்டெலாம் வருது சார் இதில் நான் ஏன்னா எதாச்சும் தான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் கொடுக்கும்னு தெரியல சார் அதே போல் என்னன்னு ஒரு கே விஷயம் கேள்விப்பட்டேன் டிஎஸ்பி விஷ்ணுப்பிரியா அவர்களை சாதிய ரீதியாக கூட பல பேர் கிண்டல் பண்ணதாக சொல்கிறேன் அந்த ஸ்டேஷனில் வந்து உண்மையாக உண்மைதான் சார் ஐயோ அதெல்லாம் வந்து தான் அம்மா யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு காரணம் தான் வா கேட்க நம்மளுக்கே இப்போ இருக்க இருக்கேன் சார் ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே என்ன நிலமனா ஓகே சார் ஒரு வழக்கு மேலே போலீஸார் இருக்க விசாரணை பெருசாக ஈடுபடலை அந்த வழக்கை முடிக்க முடியல இல்லைனா போலீஸாரோட திறமைக்கு தாண்டின வழக்கு அப்படின்னு பார்க்குற வழக்குகள்லாம் சிபிஐ வசம் போயிடும் அதே மாதிரி தான் விஷ்ணு பிரியா அவர்கள் சம்மந்தமான இந்த தற்கொலை வழக்கம் சிபிஐ வசம் போச்சு சிபிஐ கிட்டே இந்த வழக்கு ஒப்படைச்சது எப்படி சார் சரின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா இல்லைப்பா இங்கே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா எந்த வகையில் அது சரின்னு சொல்லுவீங்க தப்புன்னு சொல்லுவீங்க ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சிபிஐ மிகப்பெரிய ஏஜென்சி அவங்க வந்தால் எல்லாமே நல்லது நடக்கும் அதெல்லாம் சும்மாங்க சாதாரண லோக்கலில் ஒரு எஸ்ஐ கிட்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரமாதமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவார் இன்னொன்று தெரியுங்களா ஹெட் கான்ஸ்டபிள்கார் இல்லைங்களா ஏட்டு அவர் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் புலனாய்வு அதிகாரி ஏட்டு ஏட்டுலேருந்தா அந்த ஒரு ஏட்டுக்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வழக்கை பிரமாதமாக முடிச்சு கொடுத்துருப்பாரு ஃபீல்டு ஒர்க் பண்ணி முடிச்சுருப்பாங்க கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருப்பார் நம்ம சிபிஐ கிட்ட நம்ம நினைக்கிறோம் சிபிஐயில் வந்து யார் வானத்தில் கொடுத்துட்டாங்களா ஏன்னா சிபிஐயில் இருக்கிறவங்க யாரு எல்லாம் நான் இங்கே தமிழ்நாட்டில் டெப்டேஷன் போகிறவங்க அது வேற ஒரு வழக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிபிஐயில் வந்து சிபிஐயில் வந்து பண்ண சிபிஐயாக ரெக்ரூட் பண்ணியா எஸ்பி டிஎஸ்பி எடுக்கிறாங்க டெப்டேஷன் போகிறவங்க தான் எல்லாமே இங்கேருந்து போகிறவங்களாம் உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி கேஸுக்கு இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் வேதக்கன் ஒரு டிஎஸ்பி அவர் ஹேண்டில் பண்ணார் மவுண்ட் டிஎஸ்பி இன்னொரு விஜிலன்ஸ் டிஎஸ்பி கே ராமச்சந்திரன் அவர் ஹேண்டில் பண்ணார் ராஜீவ்காந்தி கேஸை அதுக்கப்புறம் ஜோன்சன் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆர்பிஎஃப்லேருந்து டெப்டேஷன் போனார் இவங்க தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணவங்களே ஆனால் ஊடகத்தில் யாரும் வந்து பேசினாங்க எனக்கு அதனால் என்னை புரிஞ்சிக்கவே முடியல அந்த மாதிரிங்க சிபிசிஐடி என்ன பண்ணுறாங்க நம்ம விஷ்ணுபிரியா கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க இது சூசைட் இது எந்த ஒரு இதுவும் நம்ம சொன்ன குற்றச்சாட்டு எதுவுமே இல்லைன்ட்டா எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான அட்ராசிட்டி இது மாதிரியான வற்புறுத்தல் இதுவான எதுவுமே நடக்கலை இவங்க வந்து சூசைட் தான் பண்ணிக்கினாங்க அப்படின்னு சொல்லி க்ளீனாக கேஸை முடிச்சிட்டாங்க சரி நம்பிக்கையாக சிபிஐ போகிறாங்க சிபிஐ என்ன தெரியல பண்ணாங்க பேஸ்ட் பண்ணுவோம்ல நம்ம சிஸ்டத்தில் சிபிஐ கொடுத்தா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க கொடுத்ததை அப்படியே இவங்க ஜெராக்ஸ் போட்டு அப்படியே கையெழுத்து போட்டு சிபிஐ ரிப்போர்ட் பண்ணிட்டான் ஃபைண்டிங் என்ன கொடுக்குறான் இது சூசைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிபிஐ கொடுத்துட்டாங்க நீ அது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் அதுதான் உண்மை அதாவது இந்த கிரைமில் முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் பிரைப் வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக அதில் கிட்டத்தட்ட விஷ்ணு பிள்ளை கிட்ட சிக்கிட்டு இருக்காங்க யார் யாருமே தெரிஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறம் தான் மிரட்டல் வந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த போலீஸ் உயர் அதிகாரிகளை காப்பாற்ற சிபிஐ தரப்பில் இது போல வேலைகள் பார்த்துருக்கலாம் மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஓகே ஏன்னா இந்த கேஸ் இவ்வளோ பெருசாக மாறி மூன்று ஆயுள் தண்டனைகள் வரைக்கும் யுவராஜ் கொடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கு பிரதான காரணம் ஊடகங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த கேஸை தோண்டி துருவினாங்க ஒவ்வொரு சேனலாக சொல்லலாம் நியூஸ் சேனல் அந்தளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஊடக தர்மத்தை கரெக்டாக இந்த கேஸில் பார்க்க முடிஞ்சுது சார் சமூக நீதி இந்த தீர்ப்பின் மூலமாக நிலைநாட்டப்பட்டிருக்கா அது எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை அப்பேற்பட்ட வகையில் இந்த யுவராஜ் அவர்கள் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி அதை பண்ணார் இதை பண்ணார்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த பையன்கிட்டேருந்து ஆடியோ இது பண்ணதாக இருக்கட்டும் எழுதுனதா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் இந்தளவு யோசிக்க தெரிஞ்சவருக்கு தலைமறைவாக இருந்தால் நம்மளோட அடையாளங்களை வெளியிடக்கூடாதுன்ற விஷயமும் தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்தோம் யுவராஜ் கிட்டத்தட்ட நூறு நாட்கள் வரைக்கும் தலைமறைவாக இருந்தாப்புல அந்த டைமில் கூட ஆடியோ வீடியோவை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தாப்புல ஒரு சில விஷயங்கள் இந்த சாதிய பெருமையை ரொம்ப தூக்கி பேசுகிற மாதிரி தான் செஞ்சது சரின்ற மாதிரி கிட்டத்தட்ட வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி தான் ஒவ்வொரு ஆடியோ வீடியோ அமைஞ்சிருச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த முரண்பாடு எப்படி சார் ஏற்படுச்சு இது எப்படின்னாங்க இப்போ நான் ஒரு சமூகத்தை சார்ந்தவன் வச்சுக்கோங்களேன் நான் வந்து என்னுடைய சமூகத்துக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா சமூகத்தில் இரு நமக்காக ஒருத்தன் பேசுகிறான்பா இதுமாதிரி கண்மூடித்தனமாக வருவாங்களா தப்பு செஞ்சு கண்டிப்பாக கண்மூடித்தனமாக வருவாங்க அதான் நியாயம் பேசுகிறவங்க சைலண்டாக இருப்பாங்க இந்த மாதிரி வெறித்தனமாக உள்ளவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் பண்ணுறது பச்சை அயோக்கியத்தனம் ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் யுவராஜுக்கு நடந்தது அது மட்டும் இல்லை யுவராஜ் அந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு பின்னால் மிகப்பெரிய பின்புலத்தோடு தான் பேசுகிறாரு அவர் அரசாங்கமே அவர் பின்னாலங்க அப்புறம் என்ன அரசாங்கம் அவர் பின்னால் அரசு அதிகாரிகள் அவர் பின்னால் காவல்துறை அவர் பின்னால் அப்படி இருக்கும்போது அந்த தைரியம்தான் அந்த தைரியம் தான் அவர் அந்த மாதிரி பேச வச்சது அதாவது தலைமுறைவாக நான் இருக்கேன் ஆனால் ஆடியோ விட தான் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் இருப்பேன் நீ பாரு ம் நான் அப்படி தான் கெத்துன்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பேன் இப்போ அதிகமாக மூணு ஆயுள் தண்டனை ஓகே சார் சார் இந்த சம்பவம் நடந்தால் ரெண்டாயிரத்து பதினஞ்சு அந்த வருஷமே திரும்பி போகலாம் அப்போ அக்டோபர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபரில் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி போலீஸார்கிட்ட இவரை போய் சரண்டர் ஆனாப்பில் யார் தலைமுறைவானாரோ யார் ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரோ அந்த யுவராஜ் போய் தலைமை போய்ட்டு சரண்ட்ரு ஆகிறாப்ல புரிஞ்சிக்க முடியல எதுக்கு தலைமுறை ஆகணும் எதுக்கு ஆடியோ வீடியோ வெளியிடணும் எதுக்கு போய் சரண்ட்ரு ஆகணும் சொல்லிவிட்டு இது ஆக்சுவலாக நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு கூறுட்டு தைரியமாக அப்படி இல்லைனா நம்மளை யார் என்ன பண்ண போகிறா அப்படின்ற திமுறா சார் இப்போ அவருக்கு வந்துங்க அந்த பய உணர்வே கிடையாதுங்க பய உணர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருப்பார் நீங்கள் பாருங்கள் ஆமாம் அந்த போலீஸ் கூட்டு போகிறப்ப கூட கேஷுவலாக இருப்பார் ஆனால் கேஷுவலாக இருக்கிற மாதிரி சில நடிப்பாங்க ஆனால் பயம் இருக்கும் முகத்தில் தெரியும் ஆனால் அந்த பய உணர்வு இவர்கிட்ட கிடையாது ஏன்னா போலீஸ் அவர் கையில் இருக்குது சாதி ஜனங்கள் அவர் கையில் இருக்குது அமைச்சர்கள் அவங்க கையில் இருக்காங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது இது வரைக்கும் அவர் பண்ணது தன்னை வந்து பிரகடனப்படுத்துனது தான் அண்ணன்னை விளம்பரப்படுத்தணுன்றதுக்காக தான் இவ்வளோ பண்ணார் அவர் அதாவது சாதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த சாதியோட தலைவனா நீங்கள் என்னதான் ஏற்றுக்கணும் ஆமாம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி மக்களும் அவரை வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒரு இது உருவாக்குனார் அதன் பிறகு நம்ம போய் சரண்டர் ஆகும் பார்த்துருவோம் யார் என்ன பண்ண போறா அங்கே எவ்வளோ கூட்டம் குடிச்சிட்டு தெரியுங்களா அப்போ அப்போ ஒரு சீனை கிரியேட் பண்ணி இவர் போய் சரண்டர் ஆகுறார் ஏன்னா ஏன் சரண்டர் ஆகுறாரு அப்படின்னா ஏன்னா அடிக்க மாட்டாங்க இந்த அளவு காண பிறகு போலீஸ் அடிக்க மாட்டாங்க உண்மையிலேயே அவர் வந்து போலீஸ் ஆகாதவராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தொடமாட்டாங்க ஆனால் இந்த அளவு பிரபகண்டானவர் ஒரு அரசு பின்புலம் அவருக்கு அப்படின்னு எப்படி அடிப்பாங்க அதனால் தைரியமாக போய் சரண்ட்ராகிறார் கேஸ் கோர்ட்டில் பார்த்துப்போம் அவ்வளோதான் ஆ பார்த்துப்போம் அதனால அந்த தைரியம் தான் போய் சரண்டர் ஆகிறார் சரண்டர் ஆகிறார் இவர் எதுவுமே வழக்குகளில் இல்லை இல்லை இல்லைனா சிக்காத நபராக இருந்தால் பரவாயில்ல ஏதோ இதுக்காக எந்தளவு பண்ணுறாரு இவங்க தூக்கி வச்சு பேசுகிறாங்கன்றமாரி நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த ஈமு கோழி வளர்ப்பு விஷயம்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தலைவர் முன்னாடி அந்த விஷயத்தில் சிக்கனாப்பில இதில் முதலீடு பண்ணுங்கள் எம்எல்ஏ மாதிரி பெருசாக ஒரு ஸ்கீமு இவ்வளோ அதுன்னு சொல்லி மக்களை ஃபுல்லாக ப்ரைன் வாஷ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிட்டாங்க இவர் உள்ள சிக்கினாப்பில்ல உன்னை நம்பி தானே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் கருத்துப்பிடி ஆரம்பித்தாங்க அதில் தட்டு தடு மாதிரி வெளியே வந்த டைம்ல தான் இந்த விஷயம் கோகுட்ராஜ் கொலை வழக்கு அரங்குறது இந்த அளவு நம்பிக்கை இழந்த ஒரு நபர் மேலே எப்படி அவரை ஃபாலோ பண்ணுற பல பேர் திரும்ப நம்பிக்கை வச்சாங்க சார் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் எல்லாத்துக்கும் சாதி ஆமாம் சார் ஒன்று இருந்தால் போதும் ஆமாம் அது ஒன்று இருந்தால் போதும் சார் என்ன சார் இது இவ்வளோ கேவலமாக கேவலமா இருக்கு அப்படிதான் ஓப்பனாக சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் யுவராஜுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்குச்சு தெரிஞ்சிருக்கோம் நம்ம உலகம் இந்த கேஸை பற்றி ஸ்ட்ராங்காக பேசுவோம் ஜாமீன் சார் இந்த பிரைமாபேஸ் இல்லாமல் அந்தளவுலாம் ஈஸியாக ஜாமீன்லாம் மாட்டாங்க இவருக்கு அந்த சந்தேகத்தின் பல இவருக்கு கிடைச்சி ஜாமீன் சொன்னாங்க எதன அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்படுச்சு இப்போ சார் இப்போ சாதாரணமாகவே நீங்கள் பத்து கொலை பண்ணியிருக்கட்டும் ரெண்டு எத்தனை குழ வேணா பண்ணியிருக்கட்டும் ஆக்சுவலாக என்ன சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்திற்கு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டீங்களா தொண்ணூறு நாட்களில் நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிடணும் அப்படி தாக்கல் பண்ணலை அப்படின்னா அவரை வெளியமைச்சர் சட்டப்படி நீங்கள் டீட்டெயின் பண்ண முடியாது அதன் அடிப்படையில் தான் கோர்ட்டில் அவருக்கு பெயில் கொடுத்தது அப்போ கிட்டத்தட்ட இதுவும் பிளான் பண்ணி பண்ணது தான் சாதாரணமாக நீங்கள் வந்து யுவராஜின்னு இல்லை இப்போ யார் குற்றவாளி ஆனாலும் போலீஸ் கண்டுக்காது எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணணும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அந்த நைன்டி டேஸ் கண்டிஷனில் தான் இவருக்கு பெயில் கொடுத்தா பெயில் கொடுத்தாங்க ஆனால் அதோடு இந்த வழக்கு முடிக்கலாம் அதுக்கப்புறம் தான் சூடு பிடிச்சது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது இந்த கேஸு இது போல் இவருக்கு ஜாமீன் கொடுத்ததை எதிர்த்து அங்கே போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணது ஜாமீன் செல்லாதுன்ட்டாங்க தடை விதிச்சிட்டாங்க அதுக்கு திரும்பவும் கைது வேற பண்ணப்பட்டார் இவர் எதுக்கு நீதிமன்றங்களுக்குள்ளே இந்தளவு முரண்பாடு இல்லை முரண்பாடு கிடையாதுங்க இப்போ பெயிலில் வந்துட்டார் ஹை கோர்ட்டில் பெயிலில் வந்துட்டார் கையெழுத்து போடுறாரு போடல தட் இஸ் டிஃப்ரெண்ட் வெளியே வந்துட்டார் ஆனால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்க பெட்டிஷன் போடுறாங்க என்னென்னு பெடிஷன் போடுறாங்க இவ இவர் வந்து சாதாரண ஆள் இல்லை கொலை பண்ணவர் அது ஒன்று எல்லா வகைகளையும் பின்பண உள்ளவங்க அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க பாவம் மிரட்டுறாரு ஜாமீனுக்கு வெளியே வந்தவர் மிரட்டறாரு சாட்சிங்களை மிரட்டுறாரு கலைக்கிறாரு அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க இது எங்களை வந்து மிரட்டுறாரு சா சாட்சிகளை கலைக்கிறாரு அதுவும் இல்லாமல் இவரால் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது இவர் வெளியே இருக்கிறது நல்லது இல்லை சொன்னோன்னே சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்குது போடுறா தூக்கி உள்ளே ஜாமீனை கேன்சல் பண்ணு தூக்கி உள்ளே போடு அந்த கேன்சல் பண்ணிவிட்டு உள்ளத்துக்கு போடுறாங்க ஓகே எனக்கு இன்னும் அதில் எது புரியலனா இந்த வழக்கில் முக்கியமான சாட்சியாக பார்க்கப்பட்டவங்களே சுவாதி தான் கோகுல்ராஜோட தோடி அவங்கள ஒரு கட்டத்தில் பிற சாட்சியாக மாறினாங்க அது எப்படி மாறியிருப்பான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி மக்களுக்கு புரியணு அவசியம் இல்லை புரிஞ்சிருக்கும் அப்படி பிறழ் சாட்சியாக மாறியும் கூட இவருக்கு ஜாமீன் கிடச்சிது இல்லை ஹை கோர்ட்டில் அது எப்படி இல்லை சார் பிறழ் சாட்சி அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்குமே தெரியும் இது ஒரிஜினல் சாட்சி நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன பிறழ் சாட்சி ஆகிட்டாலும் நீதிமன்றம் விடாது அந்த இடத்துல புரியுதுங்களேன் நீதிமன்றம் விடாது ஏன்னா ஆக்சுவல் இவங்க கண்ணில் பார்த்தவங்க செஞ்சவங்க இது திட்டமிடப்பட்டு இவங்க மிரட்டப்பட்டு தான் பிறர் சாட்சி ஆகிறாங்க அதனால் இது ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதே போல் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வேடிக்கை கொடுத்துட்டாங்க ஆனால் எந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டை போய் நாட முடியும் நம்ம மேல்முறையீடு பண்ண முடியும் அந்த ஒவ்வொரு தார்மீக உரிமையும் இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே இருக்குது அந்த வகையில் இன் கேஸ் யுவராஜ் தரப்பினர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க இந்த மூன்று ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு இதெல்லாம் செல்லுபடி ஆகாது நாங்கள் அந்தமாதிரி தப்பு பண்ணல திரும்பி போகிறாங்க அப்படின்னா இந்த அப்பீல் ப்ராசஸ் எப்படி சார் நடக்கும் இதில் வேடி கொடுக்குறான்னு அது எப்படி சார் இருக்கும் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போக முடியாது நேராக டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நடந்த கேஸ் இல்லையா இல்லையாது ஹைகோர்ட் போவாங்க சரி ஹைகோர்ட் அப்பீல் போவாங்க இப்போ சாதாரணமாகவே இது என்னுடைய கருத்து இப்போ தண்ணை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க தூக்குத்தன்னை கொடுத்தாச்சு இவங்க அப்பீல் போவாங்க அப்பீல் போனால் ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க இழுத்து இழுத்தடிச்சுனே இருப்பாங்க இழுத்தடிச்சினே இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க இன் கேஸ் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க சுப்ரீம் கோர்ட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சில நேரத்தில் அதை பா கிளாஸ்லாம் பார்த்து ஏதாவது ஒரு ஓட்டைகள் எதாவது இருந்துச்சுன்னா இது தண்ணி கொடுத்து ரத்து பண்ணுறேன் அப்படி சொல்லிடலாம் சொல்லிடலாம் அப்படி இல்லைனா ஆயுள் தண்டனையான் மாத்திரம் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணி அப்பா உயிர் தப்பிச்சா போதும் ஆயில் தண்டனை ஓகேன்ட்டு வந்துடுவாங்க இது அப்படி கொடுத்துருந்தா இவங்க ஆயுள் தண்டனையாக வந்திருக்கும் இல்லைனா இவங்க வந்து அந்த தண்டனையில் இருந்தே கூட வெளியே வந்துடலாம் அதனால தான் மூணு ஆயில் தண்ணை கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது அப்பீல் பண்ணி மேலே போனாலும் மூணுத்தில் ஒன்று குறையும் மூணுத்தில் ரெண்டு குறைஞ்சாலும் ஒன்று வாழ்நாள் சிறை ஆயில் தண்ணா கூட கிடையாது வாழ்நாள் சிறை ஆயில் தண்ணா ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் பொறுத்து கருணா மணி கொடுத்து ஐயோ வெளியே வந்துடலாம் இது வாழ்நாள் சிறை புரியுதுங்களா இவங்க ஹை கோர்ட் போனாலும் சரி சுப்ரீம் கோர்ட் போனாலும் சரி யுவராஜ் தன்னுடைய உயிர் இழக்கும் வரையில் சிறையில் தான் இருக்கணும் சிறையில் தான் இருக்கணும் ஓகே சார் அதே போல் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருக்கும் அந்த தண்டனை கிடச்சிடல ஒரு அஞ்சு பேர்கிட்ட விடுதலையும் பண்ணப்பட்டிருந்தாங்க இப்போ அந்த அஞ்சு பேர் விடுதலை எதிர்த்து அப்பீல் பண்ண போகிறதா கூட இந்த கோகுல்ராஜ் தரப்பில் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு சார் இது எந்தளவு உண்மை அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை போகிறாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சார் பாப்பாங்க அட்வொகேட் வந்து ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாரு அதாவது யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் அப்பீல் போக முடியும் நம்ம பெட்டிஷன் போட்டவங்க இல்லையா அதனால் நம்ம ரிவிஷன் போகலாம் இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி அந்த அஞ்சு பேருக்கும் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவன் போடலாம் அது வந்து சட்டத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட தண்டனை வழங்கப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் அப்பீல் போகலாம் நம்மளும் ரிவிஷன் போகலாம் அஞ்சு பேருக்கு வந்து எங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு போலாம் எல்லாருக்குமே உரிமை உண்டு சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் அதுதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியும் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக கேட்டுறேன் இந்த விவகாரத்தை கூட சாதிய பிரச்சனையாக மாற்றுறதுக்கு முயற்சி நடந்துச்சா கண்டிப்பாக சாதிய பிரச்சனையாக ஆ போனனால தான் இந்த வழக்கு நல்லபடியாக முடிஞ்சுது ஏன்னா அதனால வன்கொடுமை சட்டத்தில் அவங்கள இன்னொரு பிரிவில் போட்டது கொலை வழக்கு மட்டுமே போடல வன்கொடுமை சட்டம் சதி ஏகப்பட்ட செக்ஷன் அதுக்கு தான் செக்ஷன் வாரியாக கொடுத்துருக்காரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இந்த செக்ஷனுக்கு இந்த இந்த செக்ஷனுக்கு மூணு கொடுத்தது அதுக்கு தான் அதனால் இது சாதிய வாரியாக உள்ள பிரச்சனைகள் தான் ஓகே சார் சார் ஆக்சுவலாக ஒரு கேஸ்ல ஆரம்பிச்சு இத்தனை கேஸ் திரும்புறதுலாம் தமிழகத்துல ஏதாவது ஒரு வழக்கில் மட்டும் தான் நடக்கும் அது இதில் நடந்துருக்கு பார்த்துருக்கோம் இப்போ தமிழக மக்கள்லாம் அந்தளவு சந்தோஷப்படுறாங்க ஏன்னா தப்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் தப்பிச்சிட்டாங்க குற்றவாளிகள் ஆனால் கடைசி ஒரு பர்சன்ட் நம்பிக்கையில் தான் இப்போ தண்டனை அவங்களுக்கு கிடச்சிருக்குன்றப்ப தமிழக மக்கள் சமூக நீதி நிலையப்பட்டிருக்கன்னு ஃபுல்லாக சந்தோஷப்படுறாங்க சந்தோஷம் நிற்கக்கூடாது தொடர்ந்து என்னென்ன வழக்குகளாம் நிலுவையில் இருக்கோ குற்றம் சாட்டப்பட்டு அவங்க உண்மையிலேயே குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக தண்டனை கிடச்சி தரணும் சார் அது நம்ம நிகழ்ச்சி சார்பா நம்ம முன்வைக்கிற ஒரு கோரிக்கை தான் நீதித்துறைக்கு நிச்சயமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய உண்மைகளை வெட்டவளிச்சத்துக்கு உங்களுக்கு மிக நன்றி சார் நன்றி